யோவான் ஸ்நானகன் பேசியது பரலோக ராஜ்யம், இயேசு பேசியது பரலோக ராஜ்யம், சீஷர்கள் பேசியது பரலோக ராஜ்யம், இயேசுவின் முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளும் பேசியது. ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதை பற்றி நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். மத்தேயு 3:1-2 வாசிப்போம். வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யோவான் ஸ்நானகன் பரலோகத்தை பற்றி பேசினானா பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுறானா? யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்திலே ஒரு முறை கூட பரலோகத்தை பற்றி பேசல, ஆனா பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினான். யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை பற்றியது. மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. கையை தட்டுங்க. இயேசுவின் பிரசங்கமும் பரலோகம் அல்ல, பரலோக ராஜ்யம். அப்ப யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் பரலோக ராஜ்யம், இயேசுவின் பிரசங்கம் பரலோக ராஜ்யம். அடுத்து மத்தேயு 10:5-7 வாசிப்போம். மத்தேயு 10:5-7 சீக்கிரம். இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகையில் போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். யோவான் ஸ்நானகன் பேசியது பரலோக ராஜ்யம், இயேசு பேசியது பரலோக ராஜ்யம், சீஷர்கள் பேசியது பரலோக ராஜ்யம், இயேசுவின் முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளும் பேசியது. ஆமே. ஆகவே சபை இன்று பேச வேண்டிய செய்தி பரலோகம் அல்ல, தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமே. கிங்டம் ஆஃப் ஹெவன். ராஜ்யம் உனக்குள்ள வந்திருக்கு. பக்கத்துல நல்லா தட்டி சொல்லு, ராஜ்யம் வந்திருக்கு. கைய தட்டே. மத்தேயு 4:23 சொல்லு வசனம் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷம் அப்படின்னு சொல்லல, நம்ம சொல்றோம்ல காஸ்பல், இயேசு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உனக்காக பாவங்களை மன்னித்து பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர் மீதும் அவருடைய ராஜ்யம் கடந்து வந்திருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்துக்கு என்ன பேரா வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. அண்டர்லைன் தி வேர்ட். நம்ம சுவிசேஷத்துக்கு பேரே, கைய தட்டுங்க சார், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப நம்ம பேசுற சுவிசேஷத்துல என்ன சேர்ந்திருக்கணும்? ராஜ்யத்தை பத்திய வார்த்தைகள் கலந்திருக்க வேண்டும், ராஜ்யத்தை பத்திய ரகசியங்களை பேச வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு தான் நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்க, இன்னைக்கு நீங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஒரு பரலோக ராஜ்யத்தின் குடிமகனுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேர்ல்டு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டில் இருக்கிற எல்லா விசாவையும் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விசாவை தான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கான். ஒரு அதிர்ச்சியான உண்மை. நீங்க வந்து பிரிட்டனுடைய விசா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 171 நாடுகளுக்கு விசாவே இல்லாமல் நீ போகலாம் என்கிற அதிர்ச்சியான உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும். எல்லா ஒரு விசா மாதிரி சிட்டிசன்ஷிப் மாதிரி யூகே விட்டு சிட்டிசன்ஷிப்னு நினைச்சேன். ஆனால் யூகே சிட்டிசன்ஷிப் இருந்தால் பல நாடுகளுக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டே இருக்கலாம், அவன் விசாவே கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எந்த நாட்டுக்குள்ள போனாலும் ஓ நாட்டை விட்டு நீ போக மாட்டேன், ஏன்னா ஓ நாடு இருக்கிறதுலே செழிப்பான நாடு. கிங்டம், கிங்டம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டு, அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதை நீ அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அந்த சிட்டிசன்ஷிப்பு ஒரு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயம் கிடையாது. அங்கே ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, காலேஜ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க, காலேஜுக்கு மேலேயும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் கொடுக்குது. இதெல்லாம் அந்தந்த சிட்டிசனுக்கு, அந்தந்த சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவனுக்கு அந்தந்த கண்ட்ரி கொடுக்குற வேல்யூ.
நான் கேக்குறேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கிங்டம் the kingdom of heaven what are the values of the kingdom of heaven அதை குறித்து வேதம் அள்ளி தட்டி இருக்கு இவ்வளவு வேல்யூ உனக்கு இருக்குடா இவ்வளவு விஷயம் உனக்கு இருக்குடா ரோமன் சிட்டிசன்ஷிப்பை விட கிரீஸ் சிட்டிசன்ஷிப்பை விட அந்த காலத்து ரோமன்ஸ் அடுத்து கிரீஸ் அதுக்கு முன்னாடி ஈஜிப்சியன் வந்து அந்த சிட்டிசன்ஷிப்னா உலகத்தில் எங்கேயுமே அவங்க போகலாம் அதே மாதிரி தான் இன்னைக்கு யூகே சிட்டிசன்ஷிப்பு யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பு நான் கேட்குறேன் ராஜ்யத்தின் ரகசியங்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து நமக்கு தெரியுமா அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நாம் இருக்கிறோம் நாம் பரலோகத்தை பற்றியே பேசிவிட்டோம் ஆனால் சபை பேசி இருக்க வேண்டியது பரலோக ராஜ்யத்தை கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம் ஆமென்